கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இலைப்பாறுதலுக்குள் சென்றதான பாஸ்டர் ஜான்சனை குறித்து, குறிப்பாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை குறித்து சாட்சி சொல்லும்படியாக, தெய்வ சமூகத்தில் தேவன் என்னை நிறுத்தி அவருடைய தயவுக்காக நன்றியோடு கூட நான் அவரை துதிக்கிறேன். 1989 வருடத்தில் முதலாக அவரை தூத்துக்குடி சென்டர் விசுவாச வீட்டில் வைத்து பார்த்தேன். நாங்கள் சிஎஸ்ஐ குடும்பத்திலிருந்து அந்த நாட்களில் என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்தார்கள். என்னுடைய தகப்பனார் மறித்தவுடன் ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய தாயாரை இந்த விசுவாச வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக மாத்திரமே கூட சென்று வந்தது உண்டு. ஒரு குறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த சபையில் உள்ளதான எல்லாருடைய இடைப்பாடுகளும் மிகவும் விகற்பமாக தெரிந்தபடியினால அதிகமாக யாரோடும் நான் பேசினதில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முறை என்னுடைய காலில் ஒரு முள் குத்தி அது கவனிக்காமல் நான் விட்டபடியினால செப்டிக் ஆகி நான் என்னுடைய வீட்டில் படுத்திருந்தேன், நடக்க முடியாமல். அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டிற்கு விசிட்டிங் வந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாயார் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை சொன்ன பொழுது அவர் எந்த விதத்திலேயும் அதை ஒரு கஷ்டமாக எண்ணாதபடிக்கு உடனடியாக என் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு என்னுடைய கால்களை அவருடைய மடியில் வைத்து மிக அதிகமாக அதை அமுக்கி அதில் உள்ளதான இந்த ரணத்தை அவர் புதுக்கும் பொழுது பயங்கர வேதனை. அவரை நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி திட்டினேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனாலும் அதை அவர் பொருட்படுத்தவில்லை. எந்த விதமான அதற்கு முன்பாக பேசியதோ பழகியதோ ஒன்றுமே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அன்றைக்கு அதிகமாக அதை அமைக்கிய பொழுது உள்ளிருந்து ஒரு சின்ன முள் வெளியே வந்தது. அதோடு கூட எனக்கு அந்த கஷ்டம் நீங்கியது. போன பிற்பாடு நான் சிந்தித்தேன், இன்றைக்கு கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அருவருக்கக்கூடியதான ஒரு பகுதி அது. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு அருவறுப்பு இல்லாமல் இவர் யார், எதற்காக வந்தார், ஏன் இப்படி எனக்கு செய்ய வேண்டும் என்று நான் சிந்தித்த பொழுது என்னுடைய மனதில் கர்த்தர் இவர் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க முதன் முதலாக உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு என்னை அவர் விசுவாச வீட்டிற்கு அழைக்கும் பொழுது, நான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு வார்த்தைக்கும் என்னால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு என்னுடைய ஜீவியத்தில் அவருடைய ஒவ்வொரு கிரியைகளும் நான் விரும்பக்கூடியதாக, என்னை கவரக்கூடியதாக காணப்பட்டது. ஆரம்பத்தில் பரிசுத்தவான்களைத்தான் நான் நேசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கிறிஸ்துவை பற்றியோ தேவனை குறித்ததான ஒரு அறிவோ அந்த வயதில் அவ்வளவாக இல்லை. பரிசுத்தவான்களையும் சபையையும் நேசிக்க ஆரம்பித்து அந்த பாதையில் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தேன். அதிலிருந்து பிற்பாடு நான் ஊழியத்திற்கு, அதாவது 1989 வருடத்திலிருந்து 2006 வருடம் வரைக்கும் இவரோடு கூட இருக்க எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் அவருக்கு இளைப்பாறுதலாக இருக்க ஊழியத்தின் பகுதியில் ஒரு பணிவிடையோடு கூட, பணிவிடை ஆவியோடு கூட அவரோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்தேன். பிற்பாடு 2006 ஆண்டுக்கு பிற்பாடு தேனி சென்ட்ரல் பாஸ்டராக அவர் அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு சென்றார். பிற்பாடு உள்ளதான இந்த 15 வருடங்களும் அவ்வப்பொழுது சந்திக்கும் பொழுது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும் பொழுது அவரிடத்தில் இடைப்பட்ட அனைத்து காரியத்திலேயும் எப்பொழுது பேசினாலும் பரிசுத்த ஜீவியம், விசுவாச ஜீவியம், ஜப ஜீவியம் இதை குறித்து மாத்திரம்தான் பேசுவார். மிகவும் கண்டிப்பாக அந்த ஆரம்ப காலத்தில் இருந்ததான ஒரு சில காரியங்களை மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் நேரக்குறைவின் நிமித்தம் சுருக்கமாக சொல்லுகிறேன். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறபடியினால தேவ சமூகத்தில் பயத்தோடு சொல்லுகிறேன். முதலாவது
அவருடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு முதலாம் அவர் சொன்ன வார்த்தை, நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேனோ அன்றிலிருந்து எந்த ஒரு ஸ்திரீயும் இச்சையோடு கூட நான் பார்த்ததில்லை. அந்த வார்த்தையை அவர் சொன்னபொழுது யோசித்து கூட என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகவும் அவர் என்னுடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்டதான ஒரு ஆவியை கத்தர் உண்டு பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூட அவர் சொன்னார். ஒரு முறை ஒரு ஊழியக்கார சகோதரியோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன். என்னை விட வயது மூத்தவர்கள். நான் விசுவாசியாக இருந்தபொழுது அவர்கள் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக ஊழியத்திற்கு வந்தவர்கள். 2 குடும்பம் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் நெருங்கி பழகியவர்கள். ஆனால் நான் ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு அவர்களை ஒரு சில பல வருடங்கள் கழித்து பார்த்தபடியினால அவர்கள் ஊழியத்துக்கு வரும்பொழுது நான் சின்ன பையன். அதனால் அவங்கள பார்த்தோன்னா அவங்க என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அதனால் நானும் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போ அந்த ஃபைத்தோமில் மாப்பாளையம் மதுரை சென்ட்ரு ஃபைத்தோமில் பழைய சென்ட்ரு ஃபைத்தோம் அப்படியே சுற்றி வந்துகிட்டு இருந்தார். மொதல் டைம் இவர் பார்த்தோன்னா சரி இவருக்கு நல்லா தெரியும் தானேன்னு சொல்லி நானும் யோசிக்கலை. நான் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தேன். 2வது முறை என்னை பார்த்து முறைச்சிட்டு போனார். அப்புறம் ஒரு பிரதரை விட்டு கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டு ரூமில் என்னை மிகவும் கண்டிப்போடு கடினமான வார்த்தைகளோடு கூட அவர் என்னை கண்டித்தார். எனக்கு தெரியும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது அந்த சகோதரியை ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியெல்லாமோ பேசுவார்கள். அன்னபடியினால நன்றாக நீ ஒன்று தெரிந்துகொள், 2 நிமிஷத்திற்கு மேலாக ஒரு சகோதரன் ஒரு சகோதரியோடு கூட தனியாக நின்று பேசக்கூடியவனாக இருந்தால் அவன் ஒரு நல்ல ஊழியக்காரன் அல்ல, நல்ல ஒரு ஊழியக்காரி அல்ல என்று சொன்னார். அந்த நாளில் என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை ஆழமாக பதிந்தது. சுமார் அவர் சொல்லி இன்றைக்கு ஒரு 23 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இனிமேலும் உதவி செய்வார், என்னை தாங்குவார் என்கிறதான விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் பயத்தோடு கூட இதை நான் சொல்லுகிறேன். மற்றொரு பகுதியில் அவருடைய விசுவாச ஜீவியத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், எத்தனையோ பேர் சொன்னார்கள் அவருடைய விசுவாசம் என்பது அது மகாபரிசுத்தமான விசுவாசம், மகா ஆழமான விசுவாசம் என்று சொல்லலாம். விசுவாசத்தில் தான் காணிக்கை வருகிறது. ஆனால் அந்த காணிக்கை பொருளில் தனக்கென்று ஒன்றையுமே வாங்க மாட்டார். குறிப்பாக அவரோட டூத் ப்ரஷ், பேஸ்ட், சோப், சேவிங், பிளேடு, ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் அது விசுவாசத்தில் தான் அது கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அவருக்கு அந்த விசுவாசத்தில் இந்த பொருட்கள் வரும் பொழுது அது வரைக்கும் அமைதியாக இருப்பார். சோப்பு போடாமலேயே குளிச்சுட்டு அவர் போயிடுவார். ஒரு முறை அவர் பாத்ரூமில் ரேசர்லாம் பழசெல்லாம் கிடச்சி நான் சொன்னேன், ஏன் சரியாக எடுக்க வேண்டியதுதான் எனக்கு தெரியாது, இவர் இப்படி விசுவாசத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்புறம் அந்த கன்வென்ஷன் முடிந்த பிற்பாடு சொல்கிறார், பார் நீ இப்படி சொன்னேன். பாஸ்டர் வெஸ்லி அப்போ வந்து யூகே சென்ட்ரல் பாஸ்டராக இருந்தாங்க. அவங்க அங்கேருந்து அங்கே கன்வென்ஷனுக்கு வந்திருந்தப்ப அவருக்கு தேவையான எல்லா ஜாமூனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ சொன்னார், நம்ம காத்திருக்கும் பொழுது விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எதுவாக இருந்தாலும் அது சிறிய பொருளோ பெரிய பொருளோ அது அவருடைய கரத்திலிருந்து நாம் வாங்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாச வீரன். எல்லா பகுதிகளிலையும் கூடியே இருந்ததுனால ஒவ்வொரு பகுதியும் ருசிக்க ரசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதுபோல ஜப ஜீவியத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு ஜபத்திலும் அவருடைய உபவாசமும் கலந்திருக்கும். வருஷத்தில் 365 நாள்னா மதுரையில் அவர் ஊழியம் செய்ததான நாட்களில் அதிகபட்சம் ஒரு 100 நாள் அவர் சாப்பிட்டுருந்தா அதுவே பெரிய விஷயம். அங்குள்ளதான இந்த ஆரம்ப காலத்தில் அந்த இடம் வாங்கக்கூடியதான சூழ்நிலையில் இருந்ததான பிரச்சனைகள் நிமித்தம் ஜபம் 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 உபவாசத்தோடு கூடியதான ஒரு ஜபம் ஆனபடியினால்தான் இன்றைக்கு அந்த இடத்துல கிருபையின் தேவன் ஒரு மகிமையான ஒரு சுவாச வீடு அமைய கர்த்தர் உதவி செய்தார். 2011 வருடத்தில் நான் சுய நினைவற்றவனாக வியாதி படுக்கையில் இருந்த பொழுது அவர் தேனி சென்ட்ரல் பாஸ்டராக இருந்தார். வந்து அங்கே அமர்ந்து
மிக அதிகமாக உபவாசம் பட்டது ஜெபித்து அங்கு இருந்துதான் எல்லாரும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இவனுடைய ஜீவன் இவருடைய ஜீவன் போய்விடும் என்று சொன்னதான் அந்த சந்தர்ப்பத்தில் அன்றைக்கு பாஸ்டர் குணா பாஸ்டர் துரை இவங்கெல்லாம் என்னை வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க எனக்கு தெரியாது சாட்சிக்காக சொல்லுகிறேன் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் பக்கத்தில் வந்து அமர்ந்து உபவாசத்தோடு ஜெபித்து அந்த இடத்துல எனக்கு ஜீவனை வாங்கி கொடுத்து சந்தோஷத்தோடு கூட சென்றதான ஒரு பரிசுத்தவான் என்னுடைய ஜீவியத்தில் எத்தனையோ நாட்கள் இரவில் நான் விழித்து பார்க்கும் பொழுது காலை ஆட்டிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போ தூங்குவார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே முடியாது ஒரு நாள் அதிகபட்சம் 2 மணி நேரம் தூங்கினால் அது பெரிய விஷயம் அப்படிப்பட்டதான ஒரு ஜப வீரராக அவர் காணப்பட்டார் இதுபோல எத்தனையோ பகுதிகளை சொல்லலாம் இன்னும் அடுத்தாக எல்லாரும் சொல்லுவாங்க ஏற்கனவே எல்லாரும் சொன்னதையும் நம்ம கேட்டோம் மற்றொரு பகுதியில் இந்த ஊழியத்தின் பகுதி என்று வரும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை அவமானத்தை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டார் ஆரம்ப காலத்தில் எத்தனையோ விதமான நிந்தைகள் வந்தபோதெல்லாம் நான் ஏதாவது சொன்னால் எனக்கு ஒரு சிறிய காரியம் கூட ஆரம்பத்தில் தாங்க முடியாது ஆனால் பிற்பாடு இவரோடு கூட இடைப்பட்ட பகுதி இவருடைய ஆலோசனை இவர் நடத்தியதான பகுதிகள் இவைகளை எண்ணும் பொழுது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு எனக்கு அது ஒரு விஷயமாகவே தெரிகிறது இல்லை எத்தனையோ விதமான நிந்தைகள் வரும் ஆனால் அவர் அது ஒரு விஷயமாகவே எடுக்க மாட்டார் ஏனென்றால் இந்த நாட்களில் காரியத்தின் தாற்பரியங்களை அறியாதபடிக்கு அதாவது உண்மைத்தன்மை அறியாதபடிக்கு எத்தனையோ பேர் அவர்களுடைய ஏமாளித்தனத்தின் நிமித்தம் பல பேர் சொல்லக்கூடியதான வார்த்தைகளை கேட்டு அவர்கள் கோமாளித்தனமாக பல்வேறு விதத்தில் இந்த நாட்களில் அவர்கள் பல வார்த்தைகளை தேவையில்லாமல் உதிர்க்கும் பொழுது அதன் நிமித்தம் வரக்கூடிய எத்தனையோ நிந்தைகள் வந்தாலும் அந்த சமயத்தில் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் கேட்கும் பொழுது இதெல்லாம் ஊழியத்தில் நமக்குரிய சொத்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரதிபலன் உண்டு எப்படிப்பட்ட ஒரு நிந்தையின் ஊடாக இல்லை என்றால் இல்லாததை இருக்கிறது போல் நினைத்து யார் என்ன பேசினாலும் சரி உன் பேரில் இல்லாததை சொல்லும் பொழுது அதை குறித்து நாம் கவலைப்படவே கூடாது அது தேவன் அனுமதித்து நம்முடைய ஜீவியத்தில் நம்மை உருவாக்கும்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்லக்கூடியதான ஒரு பாதை என்று மிக அற்புதமாக எத்தனையோ பகுதிகளில் எனக்கு முன்பாக அவர் சாட்சியாக ஜீவித்திருக்கிறார் நானும் அந்த பகுதியிலிருந்து எத்தனையோ காரியங்களை தெய்வ சமூகத்தில் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் மற்றொரு பகுதியில் நம்மை குறித்து அதாவது அவரோடு கூட பழகி இருக்கிற யாராக இருந்தாலும் இதை கவனித்திருப்பார்கள் எப்போதும் கரிசனையோடு கூட இருப்பார் எனக்கு ஒரு தாயைப் போல போஷிக்கிறவராக ஒரு தந்தையைப் போல என்னை நடத்துகிறவராக ஆரம்பத்தில் அவர் நடத்துகிற அந்த நடத்துதல் என்பது அப்படி கொஞ்ச தூரம் போனால் எங்கே போயிருக்கிற என்ன செய்கிற யார்கிட்ட பேசின எதுக்கு ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு சித்திரவதையைப் போல இருந்தது நான் எத்தனையோ டைம் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பின்னாடி உனக்கு அது விளங்குன்னு சொல்லுவார் ஆனால் ஊழியத்தில் ஒரு 10 வருடங்கள் கடந்த பிற்பாடு தான் என்னை அவர் நடத்தியதான ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு மேலான பகுதி எவ்வளவு அவர் அவருடைய அன்பை அவன் மேல் வைத்திருந்திருக்கிறார் என்று என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது அது வரைக்கும் என்னால் புரியக்கூடியதான ஒரு சக்தி இல்லை கிருபையின் தேவன் அந்த அளவுக்கு இவரை கொண்டு என்னுடைய ஜீவியத்தில் என்னை நடத்தியதான ஒரு பகுதி என்பது அது தேவ நடத்திப்பு மற்றொரு பகுதியில் ஆவியானவருடைய நடத்திப்பு என்பது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாராக்கா சொன்னது போல் ராஜமணிக்கா சொன்னது போல் அவர் ஒரு இடத்துலேருந்து ரூம்லேயே இருப்பார் திடீர்னு வெளில வருவார் ஷார்ப்பாக அவருக்கு முன்னாடி அது வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படி தான் வருவார் சொல்லுவார் எனக்கு ஆவியானவன் வெளில போச்சுன்னான்னு சொல்லிட்டு இதுபோல் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஜெபிக்கும் பொழுது எத்தனையோ விதமான அற்புதங்களை என்னுடைய கண்கள் பார்த்துருக்கிறது அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாகவே யோசிக்கவும் மாட்டார் கிருபையின் தேவன் அவரை கொண்டு மிக அற்புதமாக அதிசயமாக எத்தனையோ காரியங்களை நம்முடைய சபையின் பகுதியில் அவர் நடத்தியிருக்கிறார் என்னோடு கூட அவர் இங்கே நான் கடந்து வந்ததான சந்தர்ப்பங்களில் எல்லாம் பேசும் பொழுது சபையை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் விசுவாசிகளை குறித்து தான் அந்த பாரம்தான் அவரை அழுத்தி கொண்டிருந்தது அதை குறித்து மாத்திரம்தான் அப்படிப்பட்டதான வேதனையான ஒரு சூழ்நிலையிலும் அவர் பேசக்கூடியவராக இருந்தார் இன்னும் அதிகமாக எத்தனையோ காரியங்களை சொல்லலாம் என்னுடைய வார்த்தைகளை சுருக்குகிறேன் இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களை நாம் இழந்து போகிறது மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருந்தாலும் பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு லாபம் இது
தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்தின் பகுதியில் இந்த பாதையில் பயணிக்க நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதோர் நற்பலனானவரே, இல்லையே வாயினில் ஏதுமே வஞ்சனை, நல்லதோர் நற்பலனானவரே. சொல்லரும் ஸ்தானமாம் சியோனாம் அம்மலை, செல்லவே நித்தமும் நயந்தவர். சொல்லரும் ஸ்தானமாம் சியோனாம் அம்மலை, செல்லவே நித்தமும் லட்சத்தில் நாற்பத்து நாலாயிரம் பேர்கள் அச்சய இயேசு போதன். இதோ லட்சத்தில் நாற்பத்து நாலாயிரம் பேர்கள் அச்சய இயேசு போதன். கூடிதோ பாட்டுடன் சீயும் கீரிதனில் ஜோதியாய் நீற்றிடுவான். சேவையில் ஜீவனை பாலமா எப்போதும் ஊற்றியே மறைந்தவர். லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர்கள் அச்சய இயேசு போதன். இதோ லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர்கள் அச்சய இயேசு போதன். தூங்கிதோ பாட்டுடன் சீயும் கீரிதனில் வெறுத்தவர். கோதுமை மணி போல் வித்திட்டு
Yeah.